ஹய் எவ்வரிவன் இன்றைக்கான வீடியோவில் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா பனானாவோட ஹேர் பேக் வீடியோ தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத்துன்னு பண்ணுறதுக்கோம் ஹேர் நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் பேக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்குறோன்னா செக் பண்ணி பாருங்கள் மேலே ஐ பட்டன்லாம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம சேனலில் யாராவது நியூ சப்ஸ்கிரைபர் வரீங்கன்னா கிவ்வே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஐஎம்ஏ நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு வந்துடுங்க ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்கிரைபர் யாராவது கமெண்ட் பண்ணலன்னா போய் கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வீடியோக்கு கீவ போய்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வந்து பனானா ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணதுன்னு இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து பனானா நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன் ரெண்டாவது இன்க்ரீடியன்ஸ் வந்து கேர்டு வந்து உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் லெந்தி ஹேர் அதெல்லாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேர்டு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா நான் கேஸ்ட்ர ஆயில் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கேஸ்ட்ரு ஆயில் இல்லைனா உங்ககிட்ட எந்த ஹேர் ஆயில் இருந்தால் அதுவே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயிலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பனானா வச்சுருக்கோம்ல இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம் அதுக்கு இந்த பனானா வந்து இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இது எல்லாத்துமே இப்போ வந்து மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பனானா வந்து அதில் ஆட் பண்ணுறோம் வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம் இருக்குது இது வந்து நம்ம ஹேரை நல்லா சாஃப்டன் பண்ணி ஹேர் க்ரோத்தன் பண்ணத்துக்கும் ஹேர் வந்து பிரேக்கேஜில் இருந்து தடுக்கிறதுக்கும் நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேர்டு வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணதால் நம்ம ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தா கேஸ்ட் ஆயில் கேஸ்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணதால் நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுத்துரும் ஹேர் லென்த்தாக வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபாலாக கண்ட்ரோல் பண்ணதுக்கும் ஹேர் ஃப்ரிஸ் இல்லாமல் தடுக்கிறதுக்கும் கண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கேப் வந்து க்ளீனாக வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக லிக்யூடாக அரைச்சி எடுத்துங்க இப்போ இது ஒரு பவுல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் ஹேரோட ஸ்கேல்ப்லேருந்து லென்த் வரையும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்கள் ஹேரில் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஹேரில் இருந்தால் போதும் இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு ஹெல்தி லுக் கொடுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ஒன் டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மந்த்லி வந்து நீங்கள் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தராமல் யூஸ் பண்ணலாம் இது போல் ஹேர் மாஸ்கெல்லாம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணதுனால நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஸன் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும் நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோட பார்க்குறேன் Bye.